ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மிஸ்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் டிஃபனுக்கும் நீங்கள் இருந்துச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப 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 கம்மியான எண்ணெய் வச்சு நம்ம சமைக்க போகிறோம் இது எப்படி செய்யும் ரொம்பவே ஈஸியான வழியில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கோதுமாவு தேவையான அளவு உப்பு சேர்த்தி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதை நம்ம சப்பாத்தி மாவை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சாச்சு இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்தி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை ஊற விட்டுடலாம் ஊறி வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகவிட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசை நறுக்கி இதில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இதில் ஒரு கப் அளவு மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாம் இஞ்சி பூண்டோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க வதக்கியாச்சு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி நீங்கள் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக மல்லி இலைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் சால்டேட் பண்ணிடலாம் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் மாவு நல்லா ஊறிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் லெமன் சைஸ் அளவு இருந்தாவே போதும் ஜஸ்ட் நம்ம ஒரு பூரி மாதிரி அளவு எடுத்துக்கலாம் பூரி மாதிரி விரித்து விட்டுருங்க ஜஸ்ட் இந்த அளவு இருந்தாவே போதும் பாருங்கள் நேட்டியாச்சு இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாம் ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க ஹோல் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை அப்படி உருட்டி எடுத்துருங்க லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தாவே போதும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஆயில் கிரேஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தட்டில் வச்சுக்கிட்டே வரலாம் வச்சாச்சு இப்போ ஒரு ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த தட்டியும் மேலே வச்சு இதை நம்ம மூடி வச்சிடலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் போதும் ஏழு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்மளுடைய உருண்டைகள் எல்லாத்துமே நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம் ஜஸ்ட் ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும் உங்களுக்கு டீப் ஃப்ரைம் வேணாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வெந்த பிறகு இதை அப்படி திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க வச்சு எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க இது கிட்டத்தட்ட கச்சோரி மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் டிஃபனு கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு விட்டுருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் இந்த மாதிரி அவ்வளோதான் நம்மளுடைய வித்தியாசமான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு சாப்பிடுமே சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உள்ளே அந்த ஸ்டஃபிங்கோட சாஸ் கூட தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்